சிட்சிப்பது என்று சொன்னால் போதிப்பது, சிட்சிப்பது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போதிப்பது தான் சிட்சை என்றெல்லாம் நாம் எடுத்து காண்பித்தாலும் கூட, அநேகர் கேட்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் சிட்சை என்பது தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதிப்பது என்று சொன்னால் யோபுவுக்கு நடந்தது என்ன, கர்த்தர் ஏன் அவனை அப்படி சிட்சித்தார் என்று அநேகருடைய கேள்வி. அநேகருடைய ரொம்ப ஃபேமஸ் பிரபலமான ஒரு கேள்வி என்னவென்றால், வாட் அபவுட் ஜோப். உலகம் முழுக்க கேட்கிறாங்க, வாட் அபவுட் ஜோப், யோபு குறித்து என்ன, அதை எப்படியா விளக்குவீங்க, யோபு எவ்வளவு பாடுபட்டான், கர்த்தர் அவனை எவ்வளவு பாடுகளுக்குள்ள ஆக்கினார், கர்த்தர் அவனை எவ்வளவு பிசாசு இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார் சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் அவனை பிசாசு இடத்துல ஒப்பு கொடுத்து அவன் எவ்வளவு பெரிய ஒரு பாடுகளை அனுபவித்தான், யோபுவை குறித்து என்ன என்று கேட்கிறார்கள். யோபுவின் புஸ்தகம் ஒரு விசேஷமான புஸ்தகம், அதை இந்த வாரமும் இன்னும் வருகிற ஒரு ஒன்றரை வாரங்களுக்கு நான் அதை சில காரியங்களை அதிலிருந்து சொல்லலாம் என்று இருக்கிறேன். இதுக்கு முன்னால் அப்படியே மற்ற பிரசங்களை பண்ணும்போது எடுத்திருக்கிறேன், ஆனால் இதை முழுமையாக சொன்னது கிடையாது. இந்த சத்தியத்தை யோபுவின் புஸ்தகத்திலிருந்து கொஞ்சம் பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் ஒரு விசேஷமான புஸ்தகம் ஏன் என்று சொன்னால், வேத புஸ்தகங்களிலேயே மிகவும் பழமையான புஸ்தகம் என்று அநேகர் நம்புகிறார்கள். மற்ற எந்த புஸ்தகம் எழுதப்படுவதற்கு முன்னாலேயே யோபுவின் புஸ்தகம் எழுதப்பட்டது என்று நம்புகிறார்கள். அந்த யோபு என்கிற மனிதன் அவன் வாழ்ந்த காலம் மிகவும் பழங்காலம், அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் அப்படிப்பட்டவர்களுடைய காலங்களிலேயோ அதற்கு முன் சற்று முன்பாகவோ அவன் வாழ்ந்திருக்க கூடும் என்று கூறுகிறார்கள். அது ஏன் கவனிக்க வேண்டியதா இருக்கு என்று சொன்னால், அவ்வளவு பழமையான ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், மிகவும் பழமையான புஸ்தகம், எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் மிகவும் அதுக்கெல்லாம் முன்னாடியே எழுதப்பட்ட புஸ்தகம் என்று சொல்வோமானால், அவ்வளவு பழமை காலத்தில் அவ்வளவு முன்னாடியே அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சரித்திரத்தில் அவ்வளவு சீக்கிரத்திலேயே அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு தேவனை குறித்து கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பல விதமான கெட்ட காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, பல துன்பங்களை அவன் அனுபவித்தான். அதன் மத்தியில் அவன் எல்லாரைப் போல நாமெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் அனுபவித்தால் எப்படி அதற்கான பதிலை தேடுவோமோ அவனும் அதை தேடுகிறான். அதுக்குதான் யோபுவின் புஸ்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புஸ்தகம். அவனுக்கு பல விதமான அசம்பாவிதங்கள் நடக்கிறது அவனுடைய வாழ்க்கையில், அவன் உள்ளதை எல்லாம் இழக்கிறான், பல விதமான இன்னல்களை துன்பங்களை அவன் அனுபவிக்கிறான். இதன் மத்தியில் அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி, இது எங்கிருந்து உண்டானது, எப்படி உண்டானது, இதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் போட்டு அலசுகிறான். இதுதான் யோபுவின் புஸ்தகம். நம்முடைய உள்ளத்தில் எழுகிற அத்தனை கேள்விகளும் இங்கே இருக்குது, யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி இல்ல நம்ம கேட்கிறோம் அல்லவா, அத்தனை கேள்விகளையும் அவன் கேட்கிறான். அவன் அதை அலசுகிறான், அவன் அதை ஆராய்கிறான், அவனுடைய நண்பர்களும் அதை ஆராய்கிறார்கள். மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் காரணம் காட்டுகிறார்கள் என்பதை அந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அது மட்டுமல்ல, அலசுறது மட்டுமல்ல, கடைசியில முடிவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவேதான் ரொம்ப முக்கியமான புஸ்தகம் யோபுவின் முடிவு. அதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. யோபுவின் முடிவு அங்கே அற்புதமான ஒரு முடிவாக இருக்கிறது. நாம் அதிலிருந்து இன்றைக்கு தொடங்குவோம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்துக்கு திருப்போம். 10 முதல் 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுமான மகளுக்கு எமிமாள் என்றும், 2 மகளுக்கு கெத்சியாள் என்றும், 3 மகளுக்கு கேரானா புக் என்றும் பெயரிட்டான்.
தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்தைகள் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இது குறித்து ஒரு போதகர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அநேக வருஷத்துக்கு முன்னால அவர் சொன்னார், யோபுவுக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம், கர்த்தர் தான் இவன் அப்படி செய்து விட்டார் என்று சொல்லி நான் பல வருஷங்களாக சபையில கேள்விப்பட்டு அதுதான் உண்மை என்று நான் எண்ணிக்கொண்டு வந்தேன். நல்ல கிறிஸ்தவனா இருந்தேன், நல்லவனா இருந்தேன், நல்ல ஆவி நல்ல ஒரு ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு நான் ஜீவித்து வந்தேன். ஆனா இந்த யோபு பற்றி கர்த்தர் தான் இவன் இப்படி பண்ணிவிட்டார் என்கிற எண்ணம் எனக்குள்ள வைக்கப்பட்டது. அதைதான் பல வருஷமா நம்பி வந்தேன். ஆனால் யோபின் புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே இந்த 10 முதல் 17 வசனத்தை ஒரு முறை நான் வாசித்த போது என்னை அப்படியே அந்த வசனங்கள் மாற்றிவிட்டது, என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. யோபுடைய பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் அல்ல, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் அறிந்து கொள்ள எனக்கு அதன் பிறகுதான் எனக்கு ஒரு ஆர்வமே ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். கடைசி புஸ்தகத்தை இந்த கடைசி வசனங்களை வாசிக்கும் போது அநேகர் யோபுவின் கடைசி புஸ்தகத்தை கடைசி அதிகாரத்தை வாசிக்கல என்று தான் தோணுகிறது. ஏனென்றால் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், போராட்டங்கள் நடுவே கடந்து செல்கிறவர்கள், பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் பிரபலமாய் சொல்லிக் கொள்வது என்ன, நானும் இன்னொரு யோபு ஐயா சொல்லுவாங்க. ஐ எம் அனதர் யோப் ஜோப், நானும் இன்னொரு யோபு ஐயா, யோபு போலதான் கர்த்தர் என்னையும் வாதித்துட்டு இருக்கிறார், யோபு போலதான் கர்த்தர் என்னை துன்பப்படுத்திட்டு இருக்கிறார், யோபு போலதான் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன், யோபு போலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படி அவர்கள் தங்களை யோபோடு ஒப்பிட்டுக் கொள்வார்கள். ஆனால் அது தவறு. ஏன்னா அவர்களை பார்த்து 42 அதிகாரத்திலே 10 முதல் 17 வசனம் சொல்லியிருக்கு யோபு பற்றி. அந்த யோபுவான்னு கேட்டா அதை வாசித்திருக்கவே மாட்டாங்க. பாருங்க, முக்காவாசி ஆளுங்களை கேட்டு பாருங்க, அந்த யோபுவா கர்த்தர் ரெண்ட தனியா கொடுத்தார், அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தான், அந்த யோபு தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்ட தனியா கர்த்தர் கொடுத்தாரு, அந்த யோபு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. யோபுனுடைய அந்த பேக் சைடு தான் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு எப்படி ரெண்ட தனியா கொடுத்தார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அதை கவனியாதவர்களா இருக்கிறார்கள். ஆகவேதான் வேதம் யோபுனுடைய முடிவை எண்ணி பார்க்க சொல்லி இருக்கிறது. யோபுவுக்கு நடந்தது என்ன, அவனுக்கு ஏன் அப்படியெல்லாம் நடந்தது, அவன் அனுபவித்த துன்பங்கள் எங்கிருந்து வந்தது, அதுக்கு யார் காரணம், கர்த்தர் தான் இப்படிதான் பண்ணுகிறாரா, அவனுடைய வாழ்க்கையில் அப்படி பண்ணுவார் என்றால் பிறகு மற்றவருடைய வாழ்க்கையிலும் அப்படி பண்ணலாம், இப்படிதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறாரா, அவனுடைய இழப்புக்கெல்லாம் காரணம் கர்த்தரா, அதனுடைய பதிலை நாம் தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே 1வது அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நாம் போவோம். அங்கே 3 வசனங்களை வாசிக்கிறேன், அதன் பிறகு 6 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறேன். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்குத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். 6வசனத்தில் வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான், விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்,
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியில் ஆசீர்வாதத்தில் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இங்கே அற்புதமான சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதாவது யோபு ஒரு நல்ல மனுஷன், அது முதல் வசனத்திலே தெரியுது. உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், மாரல் சன்மார்க்கல் சொன்னா மாரல் பர்சன், சன்மார்க்கனாயிருந்தான், தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான், ஒரு நல்ல மனுஷன். அவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய மனுஷனாக இருந்தான், சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தை உடையவனாக ஐஸ்வர்யத்தை உடையவனாக அவன் வாழ்ந்து வந்தான். இப்படிப்பட்டவன் பேரிலே சாத்தான் வந்து தேவனுடைய சன்னிதானத்திலே முறையிடுகிறான். சாத்தான் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்தபோது தேவன் கேட்கிறார், யோபுவ பார்த்தியா, இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை நீ என்றைக்காவது பார்த்திருக்கியான்னு கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமா, அவன் உண்மை சேவிக்கிறது சும்மா விருதாவாகவா சேவிக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் ஒரு வேலியை, பாதுகாப்பின் வேலியை அவனை சுற்றி அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடித்து வைத்திருந்தார், பாதுகாப்பின் வேலியை போட்டிருந்தார். அவனுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடி, எந்த பொல்லாப்பும் அவனுக்கு நேரிடாதபடி அவனை சுற்றி ஒரு வேலி அடித்திருந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும், வேலி எதுக்காக வேலி? பாதுகாப்புக்காக வேலி, தீங்கு நடக்கக்கூடாது என்ற வேலி, அவனுக்கு பொல்லாப்பு நேரிடக்கூடாது என்கிற வேலி, அவனை எதுவும் தொடக்கூடாது என்கிற வேலி, பிசாசானவன் அவனை நெருங்கக்கூடாது என்கிற வேலி. பிசாசு அதுதான் சொல்றான், அவரை அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவனையும் அவனுடைய எல்லாவற்றையும், அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? வேலி அடைத்தது மட்டுமல்ல, அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். என்ன அருமையான காரியம் பாருங்க, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைச்சு காம்பவுண்ட் வால் போட்டு அவனுக்கு பொல்லா போறாம பண்ணி அவன் செய்யற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம், கர்த்தர் அவன் செய்யற வேலை எல்லாற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எப்படி சபைகள்ல சில நேரத்தில் எப்படி இப்படி எண்ணுகிறார்கள் தெரியல, சம்பத்து பெருகினால் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒருவன் ஐஸ்வர்யவானானால் உடனே என்ன சொல்லிடுறாங்க, ஏதோ சம்திங் ராங், அவனுக்கு ஏதோ சம்திங் ராங், அவன் ஆவிக்குரியவன் அல்ல. ஏன்? அவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது, அவன் சம்பத்து பெருகுது, வர வர வளர்ந்துகிட்டே போறான். ஈசாக்க பற்றி வேதம் சொல்லுது, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிக சிறந்த பரிசுத்தவான்கள் பெந்தோ சபைக்காரங்க என்ன சொல்றாங்க, இது பெருகினால் கையின் கிரியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அது ஆசீர்வாதம் கத்திரத்திலிருந்து வருகிறது கூட ஒரு அங்கீகரிப்பு கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த யோபுவை பற்றி ஒரு தவறான எண்ணம், யோபுகிட்ட இருந்து கத்தர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, கத்தர் அன்பு கூர்ந்தால் அவனை சிட்சிக்கிறார், யோபுகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டார், அதன் மூலமா தன்னுடைய அன்பு கத்தர் காட்டினார். இன்றைக்கும் ஒருவன் அன்பு கூர்ந்தால் கத்தர் அவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் பிடுங்கி போடுகிறார், எடுத்து போடுகிறார், கத்தர் கொடுக்கிறவர் அல்ல என்கிற எண்ணம் அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு சுற்றி வேலி அடைத்து, பாதுகாப்பின் வேலி அடைத்து, அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் பாதுகாத்து, அவனுடைய வேலையை ஆசீர்வதித்து, அவனுடைய சம்பத்தை பெருக பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த தேசத்திலே அவனுடைய அந்தஸ்தும் அவனுடைய சம்பத்தும் பெருகிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி பின்ன கர்த்தர் ஒருவனை சுற்றி வேலி அடைத்து பாதுகாப்புக்காக எல்லாவற்றையும் செய்து ஏற்பாடுகளை செய்து அவனை ஒன்றுமே தொடாதபடி, அவனை எந்த தீங்கும் அணுகாதபடி செய்திருப்பாரானால் எப்படி அந்த தீங்குகள் எல்லாம் அவன் மீது வந்து விழுந்தது, எப்படி அந்த தீங்குகள் எல்லாம் அவனுக்கு நடந்தது, எப்படி இவ்வளவு பொல்லாப்பை ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியும்? கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறார்னு சொல்லியிருக்க, அவனை ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லியிருக்க, அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு எப்படி அவ்வளவு தீங்குகள் நேரிடலாம்? அதற்கு விளக்கம் கொடுக்கும்போதுதான்
கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லி விடுகிறார்கள், கர்த்தர் நேசிச்சா அப்படிலாம் நடக்கும். உண்மையாகவே நாம் பார்க்க வேண்டும் எப்படி அதெல்லாம் நடந்தது. வேதம் கூறுகிறது யோபுடைய பயம்தான் இந்த வேலியை சாத்தான் உள்ள நுழையும்படியாக திறந்து விட்டது, அந்த வேலிக்குள்ள ஒரு பொத்தலை உண்டாக்கி விட்டது, வேலிக்குள்ள ஒரு வழியை உண்டாக்கி விட்டது என்று இங்கே வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அநேகர் 12 வசனத்தை வாசிக்கிறார்கள், அங்க என்ன சொல்லியிருக்கிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க உள்ள மத கண்ணாடி போட்டு வாசிக்கிறாங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்குன்னு சொன்னான். வாசித்த உடனே அவங்க என்ன எப்படி அதை மொழிபெயர்க்கிறார்கள், வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் சொன்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து இதோ அவனை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிதான் அவங்க எழுதிட்டாங்க பைபிள. இதை வாசித்த உடனே அநேகர் எழுதிட்டாங்க, கர்த்தர் இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் பாருங்க என்ன பண்ணிட்டாருன்னு, கர்த்தர் சாத்தானை கூப்பிட்டு, அவன் சும்மா போயிட்டு இருந்த சாத்தானை கூப்பிட்டு அவன்கிட்ட வம்பிழுத்து யோபுவை பற்றி ஞாபகப்படுத்தி கடைசியில் இதோ உன் கையில கொடுக்கறேன்னு சொல்லி அவனை அவங்க கையில ஒப்படைச்சிட்டா இருப்பாரு. எப்படிப்பட்ட கர்த்தர் இவர், இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. கர்த்தர் ஒப்படைச்சாரா சாத்தான பிசாசுடைய கையில ஒப்படைத்தாரா அப்படி சொல்லி இல்லை. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்ன, ஏற்கனவே அவன் கையில் இருக்குது, அதெல்லாம் ஏற்கனவே என்னமோ ஆயிடுச்சு, ஏற்கனவே இவன் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுத்துட்டான், வேலியை திறந்து கொடுத்துட்டான். அந்த வேலிக்குள்ள ஒரு வழி உண்டாகும்படியாக யோபு தன்னுடைய பயத்தினாலே வழி வகுத்து விட்டான். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். ஆகவேதான் அங்க பேச்சே வருது, யோபுவை பற்றிய பேச்சே. நல்ல மனுஷன் தான், இவன் நல்லவன் தான், உத்தமன் தான், தீமையை விட்டு விலகுகிறவன் தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான், சன்மார்க்கன் தான். நல்லா கவனிக்க வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க காவிக்குரிய வாழ்க்கையில நல்லவர்களா இருந்தா போதும், நல்லவர்களா இருந்தா போதாதுங்க, அறிவும் வேணும் இருக்கீங்களா. நல்லவர்களா இருக்க வேண்டியது அவசியம், நல்லவர்களா இருக்க வேண்டும், நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் வாழ வேண்டும், பரிசுத்தரா இருக்கணும், சன்மார்க்கரா இருக்கணும், அதெல்லாம் நல்லதுதான், ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நடத்தணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நிறைய நல்லவர்கள், அவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் கூட அறிவில்லாதவர்களா இருக்கிறபடினாலே அநேக நேரத்தில் பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஆகவேதான் நல்லவர்களா இருந்தா ஆசீர்வதிக்கப்படும் சொல்ல, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்லவர்களா இருப்பது அவசியம்தான், ஆனா நல்லவர்களா இருந்தால் போதாது, சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். பிசாசு எப்படி கிரியை செய்கிறான், எப்படி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி வருகிறான், எப்படி அவன் விழுங்க பார்க்கிறான், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நுழைய பார்க்கிறான் என்பதை குறித்து அறிவு உண்டாயிருக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு. அநேக விதத்தில் பிசாசு உள்ளே நுழைய பார்க்கிறான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில். பிசாசுக்கு என்ன ஒரு பெரிய நோக்கு விசுவாசிகளிடத்தில், எப்படியாவது அவர்களை தோற்கடிக்க வேண்டும், எப்படியாவது அவர்களை நாசமாக்க வேண்டும், எப்படியாவது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை கொண்டு வந்து அவர்களை இம்சப்படுத்தி தேவன் பேரில் அவர்களுக்கு இருக்கிற வாஞ்சையும் அன்பையும் எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை கொலைத்து போட வேண்டும், நாசமாக்கிடணும், அதன் மூலமா அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்தையே நாசமாக்கி விட வேண்டும். நிறைய நேரத்தில் பாருங்க, நிறைய கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க பல விதமான துன்பத்தினுடைய சென்று கொண்டிருக்கிறவர்களை பார்த்தீர்கள் சொன்னா, அந்த துன்பம் அவர்களை வந்து அப்படியே வாத அப்படியே போட்டு அவர்களை வதச்சு வதச்சு கடைசியில் அவர்களுக்கு மெதுவா ஜெபம் பண்றதை நிறுத்துவாங்க, அடுத்த ஸ்டெப் பைபிள வாசிக்கிறதே நிறுத்திடுவாங்க, பைபிள வாசிக்கவே முடியாது சொல்லுவாங்க, வாசிக்கவே முடியலங்க, அவ்வளவு பிரச்சனைங்க. ஆனா சர்ச்சில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, துன்பம் இருந்தாதான் நீ கத்திரத்தில் இன்னும் நெருங்குவன், துன்பம் இருந்து இவங்க தூரமா போயிட்டே இருக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறது நிறுத்துறாங்க, ஜெபம் பண்றதை நிறுத்துறாங்க, அப்புறம் ஆலயத்துக்கு போறதையும் நிறுத்திடுறாங்க, என்ன பிரயோஜனம் போய் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதையும் நிறுத்துறாங்க. இப்படி பிசாசானவன் ஏதாவது பண்ணி அவர்களை அவருடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து விட வேணும் என்று பார்க்கிறான். பிசாசுக்கு நல்லா தெரியும் நுழைய முடியாதுன்னு, கத்தர் வேலி அடைச்சிருக்கான்னு பிசாசுக்கு தெரியும். உங்களை இன்றைக்கு பிசாசு பார்க்கும் போது எப்படி பாக்குறான், ஆஹா
எப்படி இருக்கார் பார், கொழுகுழுன்னு இருக்கிறாரு. கத்த பெரிய காம்பவுண்ட் வாழலாம், கோட்டைச்சவரெல்லாம் எழுப்பி அவருக்கு சுத்தி எதை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கிறாரு. சாதாரண ஒரு ஆளு எப்படியோ வந்துகிட்டே இருக்காரு, நல்லா வர வர விருத்தி அடைந்துகிட்டே இருக்காரு, நல்லா போய்கிட்டே இருக்காரு. ஒரு கை பாக்கணும் அவர் எப்படியாவது, இப்படியே விடக்கூடாது அப்படின்னா பாக்குறான். பிசாசு பார்க்கும் போது அவன் வெளியே இருந்து கொண்டு விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க. அவனுக்கு வெளியே இருந்துகிட்டு சொல்றான், ஆண்டவர்கிட்ட வேலி அடைச்சிருக்கேரு, நான் தொடாதபடி நான் நுழைய முடியாதபடி பண்ணி வச்சிருக்கிறீரு, பெரிய வேலி கோட்டைச்சவர் போட்டு வச்சிருக்கிறீரு அப்படிங்கிறான். கத்தர் வேலியை தடுந்து விடுறாரா, கத்தர் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாரா, கத்தர் தான் பிசாசு கூப்பிட்டு இருந்தா யோபு உன் கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, Do not give place to the devil. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹலோ, கத்தர் இடம் கொடுக்கிறது இல்ல, நாம் இடம் கொடுக்க கூடாது, நாம தான் இடம் கொடுக்கிறோம். கத்தர் ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு நுழையும்படி கத்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். கத்தர் நான் விளையாண்டுட்டு இருக்காரு நினைக்கிறோமா? கிடையாது. கத்தர் அப்படிப்பட்ட விபரீத விளையாட்டுகள்லாம் விளையாடுறதில்ல. ஒரு நாளும் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில நுழையும்படியாய் கத்தர் இடம் கொடுப்பது கிடையாது. கத்தர் என்ன சொல்றாரு, நீ இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமியா அவளுக்கு சொன்னார், இதை காத்துக்கொள்னாரு. நிறைய பேர் நினைக்கலாம், என்னையா ஒண்ணுமே இல்ல, யார் திருட போறா என்ன போறா, கத்தர் காத்துக்கொள்ன்றாரு. பெரிய திருடன் ஒருத்தர் இருக்கிறான், திருடனுக்கெல்லாம் தகப்பன் ஒருத்தர் இருக்கான். அதனாலதான் சொன்னாரு, ஏதேன் தோட்டத்தில் ரெண்டே பேர் இருந்த காலத்திலேயே சொன்னாரு, பெரிய திருடன் இருக்கிறான், இவன் மூலமா தான் நிறைய திருடன் பின்னால வந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு பெரிய சாதாரண திருடு, இவன் எல்லாத்தையும் விட பெரிய திரு, வாழ்க்கையை அழிச்சு போடுற திருடன். ஆகவேதான் சொன்னார், அவனை உள்ள விடாத, காத்துக்கொள், இந்த தோட்டத்தை காத்துக்கொள், செக்யூரிட்டி போடு கரெக்டா, உள்ள ஆளை விட்டுறாத அப்படின்னு அன்றைக்கே கத்தர் சொன்னார். ஆகவே இடம் கொடுக்கிறது நாம் தான். கத்தர் ஏதேன் தோட்டத்துல சாத்தான விடல, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிருக்கணும், சாத்தான் உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டு வந்து, யாரு கேட்டு உள்ள நுழைஞ்ச, இது எங்களுடைய டெரிட்டரி, எங்களுக்கு கத்தர் உண்டு பண்ண தோட்டம், எங்க இடம், நீ வெளியே போ, உனக்கு இங்க இடம் கிடையவே கிடையாது, உன்னை பற்றி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, உனக்காக தான் இங்க சென்ட்ரி போட வச்சிருக்காரு, செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கோம், உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அனுப்பாம அவங்ககிட்ட பேசினதுனாலதான் வம்பு வந்தது. இப்படி அநேக தங்களுடைய ஆதாம் எப்படி வாழ்க்கையில பிசாசுக்கு அந்த வழியை திறந்து விட்டானோ, அது போலவே அநேகர் இன்றைக்கு பிசாசு தங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைவதற்கு வழியை திறந்து விடுகிறார்கள். கத்திறந்த வேலிய எடுத்து போடல, கத்தர் பிசாசுக்கு இடம் கொடுக்கல, கத்தர் அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா கத்தர் வேலியை போட்டவர், வேலியை போட்டவர் வேலி எப்படி இருப்பார், வேலிய பயிர மேயறது கிடையாது, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தர். வேலியை போட்டுட்டு அப்புறம் திடீர்னு திரும்பி, என்ன வேலி நினைச்சியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நாசமாக்குறது கிடையாது. அவர் வேலி, அவர் பெரிய மதுளை போற இருக்கிறார். வேதம் கூறுகிறது, நம்முடைய கண்மலை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய அரண், நம்முடைய கோட்டையா இருக்கிறார், அவர் தான் வேலிங்க. அவர் வேலியா இருக்கும்போது அந்த வேலியை வந்து பயிர மேயறது கிடையாது, அந்த அவர் வேலியா இருக்கிறார், அவரை வேலியை எடுத்து போடுகிறது கிடையாது, அவர் பிசாசு இடம் கொடுக்கிறது கிடையாது. நாம தான் இடம் கொடுக்க கூடாது, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்குதான் பைபிள் இருக்குது பாருங்க. நிறைய பேருக்கு பைபிள் எதுக்கு இருக்கிறதே தெரியுது இல்ல. வேதத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வேத புஸ்தகத்தை, சத்திய வேதத்தை கத்தர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த பிசாசு பற்றி கொஞ்சம் கவனிக்க, என்னென்ன வழியில வேலை செய்யறான், எப்படி பண்றான், நாம என்ன பண்ணணும், நமக்கு என்ன வல்லம் இருக்குது, நாம் எப்படி ஜீவிக்கணும், நாம் எப்படி இவன் பேர்ல அதிகாரம் எடுக்கணும், நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பிசாசை விரட்டுறது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இடம் கொடுக்காமல் வாழ்வது என்பதை அறிந்து கொள்ள முடியாதான் வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளத்தையும் மூடி வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம், கர்த்தர் ஏங்க அப்படி இடம் கொடுத்தார் அப்படின்னா, கர்த்தர் இடம் கொடுக்கறதே, கர்த்தர் சொன்னார் உனக்கு அவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கொடுத்திருக்கிற, உனக்கு ஒரு பெரிய மேனுவல் மாதிரி, இதை படிச்சு கரெக்டா இருந்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அறிவோடு நடந்து கொண்டா, இல்லாண்டவரே நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன், சரி நல்லவனா இருந்தா போதாது, கொஞ்சம் அறிவுள்ளவனா இருக்கணும், இதை படிச்சு அறிஞ்சு கொள்ள வேண்டும். பிசாசு உள்ள வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறான், வேலையை தாண்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி வருகிறான் பிசாசு, பல விதத்திலே வருகிறான். அறிவில்லாத இருக்கும்போது பிசாசு உள்ள நுழைஞ்சிடறான். வேத வசனத்தை குறித்த அறிவு, எப்படி காரியங்கள் நடக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் குறித்த அறிவு இல்லாதவர்களுக்கு
அவர்கள் மத்தியில பிசாசு நுழைஞ்சிடறான், பாவத்தின் மூலமா நுழைஞ்சிடறான், அவிசுவாசத்தின் மூலமா நுழையறான். முரட்டாட்டம் ஏற்படும் போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள வாழும் போது நுழைந்து விடுகிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான விதத்தில் நம்ம நடந்து கொள்ளும் போது பிசாசுக்கு வழி உண்டாகிறது. மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்காமல் வாழும் போது பிசாசுக்கு வழி உண்டாகிறது. இப்படி பல விதத்தில் பிசாசு நுழையறான். பிசாசு நுழையத்துக்கு பல விதங்கள் இருக்குது. அதுக்குதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நுழையறான், எப்படி எப்படி எல்லாம் கிரியை செய்யறான் வேதத்திலிருந்து நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவேதான் சொல்லுகிறேன், நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, இதெல்லாம் அறிஞ்சு வைத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி பல விதங்கள் இருக்கிறது அவன் நுழையிறதுக்கு. அதுல பிரதானமான விதம் என்ன என்று சொன்னால் பயம். இந்த பயத்தை கொண்டு பிசாசானவன் உள்ளே நுழையறான். இந்த பயம், இந்த பயம் என்பது விசுவாசத்துக்கு எதிரான ஒரு சக்தி. விசுவாசம் என்கிறது ஒரு பாசிட்டிவ் பவர், பாசிட்டிவ் போர்ஸ், ஒரு முற்போக்கான சக்தி விசுவாசம் என்பது. அது குறித்தான் மார்க் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ, விசுவாசித்து விரும்பி கேட்டுகிறீர்கள் அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது ஒரு பாசிட்டிவ் போர்ஸ் பாருங்க. அந்த விசுவாசம் உள்ள வேலை செய்யும் போது ஒரு பெரிய பவர், அது ஒரு பெரிய சக்தி. எதை விரும்புகிறோமோ, நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ, எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, வாஞ்சித்து நாடுகிறோமோ, தேடுகிறோமோ, அது நமக்கு வந்து நடக்குது. எப்ப நடக்குது? இந்த விசுவாசம் கிரியை செய்யும் போது அது வந்து நமக்கு நடக்குது. அப்ப ஃபெய்த் வந்து விசுவாசம் என்பது ஆவிக்குரிய ஜீவித்தில ஒரு முற்போக்கான சக்தி. நாம் விரும்பியவைகளை, நாடுகிறவைகளை, நல்லவைகளை, தேவன் நமக்காக வைத்திருக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்கிறது விசுவாசம். பயம் என்கிறது ஆப்போசிட் போர்ஸ். ஆப்போசிட் போர்ஸ் என்று சொன்னால் இந்த விசுவாசம் நாம் விரும்புகிறவர்களை, நாடுகளை, நல்லவர்களை நம்ம கொண்டு வருவது தர்றது போல பயம் ஆப்போசிட்டா வேலை செய்யுது. நாம் விரும்பாததை நம்ம கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் திணிக்குது. நாம் நாடி தேடாதவைகளை அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறது. இது ஒரு பெரிய சக்தி பாருங்க. விசுவாசம் எப்படி ஒரு பெரிய சக்தியோ அது போல பயம் என்பது ஒரு பெரிய சக்தி. நிறைய பேருக்கு இது புரியுறது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யம் சில பிரமாணங்களை கொண்டு இயங்குகிறது. உலகம், இந்த உலகம் இதிலே பல பிரமாணங்கள் இருக்கிறது. பிசிக்கல் லாஸ் இல்லையா, இந்த உலகத்திலே பிரமாணங்கள் இருக்குது. மேலிருந்து குதிச்சா கீழே உழுவோம், விழுந்தா கால் ஓடியும், அப்படியே பிரமாணம் இருக்குது இல்லையா. மேலிருந்து குதிக்க கூடாது, அதுக்குதான் படிக்கட்டு வச்சிருக்காங்க. நான் பறந்துருவேன்னு நினைச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது பிசிக்கல் லா, அப்படிலாம் குதிக்க கூடாது, அப்படியே நடந்துக்கணும். இல்ல இல்ல, நான் வானத்துக்கு பறக்கிறவன், நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லி நாம் குதிச்சா போச்சு. ஆகவே இது ஒரு பிரமாணத்தின்படி இயங்கி கொண்டு வருகிறது உலகம். எப்படி இந்த உலகத்தில் பிரமாணங்கள் இருக்கிறதோ அது போல ஆவிக்குரிய உலகத்திலையும் பிரமாணங்கள் இருக்கிறது, சில விதிமுறைகள் இருக்கிறது, அப்படிதான் இயங்குகிறது. அதனாலதான் சில கிறிஸ்தவங்க வந்து எப்படியாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படியாவது ஆசீர்வதிக்க மாட்டார், இப்படிதான் ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார்னு அதுக்கு சொல்றதுக்கு தான் இந்த புஸ்தகம் கொடுத்துருக்கு. ஹலோ, ஆண்டவரே நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றேன். நீ எவ்வளவு கண்ணீர் விட்டாரோ அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இதன்படி வந்தா இந்த மெத்தடின் படி வந்தா அவர் ஆசீர்வதிப்பார் இல்லையா. ஏனென்றால் ஆவிக்குரிய பிரமாணங்கள், இப்படி வா, இப்படி விசுவாசி, இப்படி கேள், இப்படி பெற்றுக்கொள்ளு, கரெக்டா சொல்லி இருக்குது. அதுக்குதான் என்ன பண்றோம், சபைக்கு என்னத்துக்கு வர்றோம், எப்படியாவது ஜெபம் பண்ணி எப்படியாவது. ஜனங்க நிறைய பேருக்கு என்ன என்னன்னா, அவர் எப்படியாவது மாத்திருக்கும், அதான் அவங்களுடைய வாழ்க்கையின் பெரிய குறிக்கோள். பிரச்சனையே அவர் தான். இவரை மாத்தலன்னா சரி, எப்படியாவது இவரை மாத்தணும். நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, உபவாசம் போட்டுறேன் நான், கடுங்காப்பி உபவாசம். இவளுடைய கொடுமையை தாங்க முடியாம தான் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அப்புறம் நான் இந்த கடுங்காப்பி உபவாசம் எல்லாம் இருந்திருக்கிறேன் பாருங்க, இவங்களோட சேர்ந்து. அவங்கதான் இருக்கிறாங்கன்னா நமக்கும் ஒன்னும் கிடைக்காது. ஒருத்தர் சொல்றாரு, தண்ணி கூட குடிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணி விடுறது இல்ல ஆண்டவரை. ஏன், அவர் என்ன பண்ணாரு, எச்சைய கூட முழுங்க மாட்டேன் நான். இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. கத்தர் இல்ல பிரச்சனை,
கர்த்தரா பிரச்சனை நமக்கு, கர்த்தர் இல்ல பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு நீ என்ன மாத்தவே பார்க்காத, நீ மாறு. மாற வேண்டியது நீ, நான் அல்ல. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன், மாறாதவனாவே இருக்க போறேன். இன்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் நீ என்ன மாத்த போறேன்னா உனக்கு உனக்குதான் கஷ்டம். டைம் வேஸ்ட் பண்ணாத. அநேக உபவாச ஜபங்களும் முழு இரவு ஜபங்களும் இன்னைக்கு கத்திர மாத்தக்கூடிய ஜபமா தான் இருக்குது. அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். முழு இரவு ஜபம் பண்ணலாம், உபவாச ஜபம் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா கத்திர மாத்திர ஜபமா இருக்கு. உபவாசம் நமக்கு உதவுகிறது, அது கத்திர மாத்துறது இல்ல, நமக்கு உதவுகிறது. நமக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறது. நம்முடைய மனது ஆண்டவருக்கு நேராக செலுத்த முடிய நமக்கு உதவுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாது சில நேரங்கள் உதவுகிறது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது உதவுகிறது. அப்படிதான் உதவுகிறது ஒழிய உபவாசம் வந்து கத்திர மாத்த உதவுகிறது கிடையாது. இதை திருவம்புரை சொல்லியிருக்கேன் பாருங்க. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியம் சில பிரமாணங்களின்படி இயங்குகிறது. இந்த பிரமாணங்கள் என்ன தெரிஞ்சு எப்படி எப்படிதான் நடக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது நடந்துங்களா, எப்படியாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படியாவது இது பண்ணுவார். அந்த காலத்தில் பரீட்சை எழுதும் போது நாங்களாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எப்படியாவது பாஸ் பண்ணணும். அப்புறம் தான் தெரிஞ்சு எப்படியாவதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஒன்னு க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆகணும், இல்ல படிக்கணும். ரெண்டு வழிதான் இருக்குது பாஸ் பண்றது. க்வெஸ்சன் பேப்பரும் அடிக்க அவுட் ஆகல, பாஸ் படிக்கவும் செய்யலன்னா பாஸே பண்ண முடியாது. நிறைய பேர் ஒரே ஒரு வழிதான் இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, படிச்சாதான் பாஸ் பண்ண முடியாது. நம்ம நாட்டுல ரெண்டு வழி இருக்குது. நம்ம நாடு ரொம்ப விசேஷமான நாடு. நான் தான் சொல்றது அனைவ வெள்ளக்காரன் இதுல சுதந்திர நாடுங்க. இது க்வெஸ்சன்ல அவுட் ஆயிடும் திடீர்னு, யாருக்கு வேணா கிடைக்கும் திடீர்னு. அப்படியே எப்படியாவது பாஸ் பண்ணுங்க, ரொம்ப நாளா ஜபிச்சு பார்த்தேன் பாருங்க. எப்படியாவது பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்கன்னா கடைசியில ஃபெயில் ஆகுறது. அப்புறம் தான் அறிவே வந்தது. எப்படி அதெல்லாம் பாஸ் பண்ணுங்க, உட்காந்து படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். இல்ல நான் அங்க சொல்லிருக்கேன், அவங்க ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டான், படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா? படிக்கலன்னா பாஸ் பண்ண முடியாது. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படியாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படியாவது கர்த்தர் சோகமாக்குவார், எப்படியாவது இப்படி பண்ணுவார், எப்படியாவது அப்படி பண்ணுவார்னா நடக்காது. எப்படியாவது பண்ண மாட்டார், அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கொடுத்தார்? எப்படியாவது பண்ண மாட்டாருங்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கையில கொடுத்து இதுக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் வச்சிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து இதை விளக்கி சொல்லி அதன் மூலமா அறிவு உண்டாகி அந்த அறிவுல நடந்து சத்தியத்தை அறிவு அறிகிற அறிவு நம்மை விடுதலையாக்கி அதன் மூலமா வெற்றி காண வேணும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய புத்தகத்தையும் இவ்வளவு பெரிய காரியத்தையும் கூட இன்னைக்கு பார்த்து சின்ன பைபிள் கொண்டு வந்திருக்கும் பாருங்க. சிலர் சின்ன புத்தகம் நினைச்ச கூடாது. இதுக்குதான் இவ்வளவு விஷயத்தை கொடுத்திருக்காரு. ஆகவே எப்படியா அதெல்லாம் நடக்காது, புரிந்து கொள்ள வேணும். விசுவாசம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேணும், பயம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேணும். விசுவாசத்தின் சக்தி என்னன்னு தெரியுமா, எப்படி அது வேலை செய்யும் தெரியுமா, எப்படி விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா, எப்படி விசுவாசத்தினால மலைகளை தகர்த்து எரிய முடியும் தெரியுமா? அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான. விசுவாசம் தான் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எப்படி வருது, எப்படி வளருது, எப்படி பெருகுது நமக்குள்ள, எப்படி நமக்கு அது ஜெயத்தை தருகிறது, வாழ்க்கையில வெற்றி எப்படி உண்டாக்குகிறது வேண்டும். இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது, பெரிய மிஷினை கையில கொடுத்துட்டு ஆள் ஒண்ணுமே முடியாத ஆள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்க, விசுவாசம் என்னும் மாபெரும் சக்தி நமக்குள்ள இருக்கிறது. அது வளர முடியும், அது பெருக முடியும், அது கிரியை செய்ய முடியும், அது மலைகளை தகர்த்து எரிய முடியும். ஆனா நிறைய பேர் பாருங்க இவ்வளத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க ஆண்டுகிட்ட என்னத்தையும் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது அப்படி பண்ணாண்டு. ஆண்டு இவ்வளவு பெரிய விசுவாசம் சக்தியை கொடுத்திருக்காங்க. மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா போகுது, அது ஒன்றுமில்லாமல் சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படி, அது நீ விசுவாசத்துல ஏதோ விரும்பி கேட்டுக் கொள்கிறாது, அப்படி உனக்கு உண்டாகும் என்று சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காம எப்படியாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படியாவது கர்த்தர் செய்ய மாட்டார், இப்படிதான் செய்வார். அதுக்குதான் புஸ்தகம், அதுக்குதான் பிரசங்கியார், அதுக்குதான் ஆலயம். இது எதுக்கு இவ்வளவு பெரிய கட்டடம், நம்ம அழகான சர்ச்சு வச்சிருக்கோம் சொல்றதுக்கா? கிடையாது. வசனத்தை போதிக்கிறதுக்கு தான் சர்ச்சு. இங்க வந்தா வசனம் போதிக்கப்படுது. என்ன வசனம், எப்படி வாழ வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கிற வசனம், அதை போதிக்கிறோம். நம்ம விசுவாச வசனத்தை போதிக்கிறோம். ஆகவே ஒரு விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். அது ஆவிக்குரிய உலகத்தில் கிரியை செய்கிறது, வெற்றியை நமக்கு கொண்டு வருகிறது, மலைகளை தகர்த்தெறிகிறது, முடியாத காரியங்களை
கஷ்டமான காரியங்களை மாற்றி அமைக்கிறது. மேக்ஸ் இம்பாசிபிலிட்டிஸ் இன்டு பாசிபிலிட்டிஸ், கூடாதுங்கிறத கூட வைக்கிறது. அது அது விசுவாசம். பயம் என்ன? அதுக்கு ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஆப்போசிட். அநேகர் பாருங்க, தெரிந்து கொள்ளாமல் பயத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது என்று தெரிந்து கொள்ளாமல் யோபுவை போல நல்ல மனிதனா இருந்து கொண்டு, நல்ல கவனிங்க, நல்ல ஆவிக்குரிய ஜீவிக்கிறவங்க தான் உத்தமர்கள், சன்மார்க்கர், தேவனுக்கு பயந்தவர்கள், பொல்லாப்புக்கு விலகுறவர்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்துக்காரங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஆட்கள் தான். ஹலோ, பொல்லாதவன் சொல்ல முடியாது, நல்ல ஆட்கள், ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆவியப்பட்டிருக்காங்க, ஞானசானப்பட்டு நல்லா பட்டுருங்க, அநேக சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கெட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் கிடையாது அவங்களுக்கு, அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆவிக்குரிய தீங்கு. தீங்க நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு பயம் ஒரு காரணமாகி விடுகிறது. பயத்தை கொண்டு பிசாசு நுழைகிறான் என்கிற இந்த சத்தியத்தை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருந்து என்ன பண்றாங்க? பிசாசுக்கு வழியை திறந்து விட்டுட்டு பிறகு என்ன சொல்றாருங்க? பிசாசு எப்படி இது கத்திரன பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டார், யோபு ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அது போல என்னையும் ஒப்பு கொடுத்துட்டார் புள்ள இருக்கியா. பிசாசு போட்டு என்ன புடமிட்டு கொண்டிருக்கிறான், பிசாசு என்ன இப்படி பண்றான் அப்படி பண்றான், எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுங்கிறாங்க. கர்த்தர் தான் என்ன இப்படி ஒப்பு கொடுத்துறார், கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் இப்படி, கர்த்தர் ஏன் கர்த்தாவே ஏன் இப்படி செய்கிறீர் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரிய உலகத்திலே காரியங்கள் சில விதிகளின் படி நடக்கிறது, விதிமுறைகளின் படி நடக்கிறது. அந்த விதிமுறைகள் கரெக்டாக பின்பற்றப்பட வேண்டும். பயம் என்கிறது ஒரு பெரிய, இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய சக்தி, நெகட்டிவ் போர்ஸ். விசுவாசம் எப்படி வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால வருது. பயம் எப்படி வருது? பிசாசனுடைய வார்த்தையை கேட்பதனால பயம் வருது. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் பெறுகிறது. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இதுதான் விசுவாசம் வர்ற வழி, பெறுகிற வழி. விசுவாசம் ஜாஸ்தி வேணுமா? வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். பெருக பெருக நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவீர்கள். பிசாசின் வார்த்தையை கேட்க கேட்க என்ன பெருகும்? பயம்தான் உள்ளத்தில் பெருகும். எபிரேயர் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. Faith is the substance of things hoped for. என்னத்தை ஹோப் பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் விரும்புகிறவர்களை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான காரியங்களை விரும்பி அவைகள் உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்று நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் அது. பாருங்க, விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் விரும்பி வேண்டி கேட்டு வாஞ்சிக்கிற காரியங்களை குறித்த உறுதி, அது நிச்சயமா எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த உறுதி தான் விசுவாசம். என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆமா நிச்சயமா அது என்னுடையது, அதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அவைகள் உண்டாயிருக்கும், அவைகள் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவளை பெற்றுக் கொள்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவை, நான் இவைகள் விரும்புகிற நல்ல காரியங்கள் இவைகள்லாம் என்று சொல்லுவேன். அப்ப விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நாம் விரும்பி வாஞ்சிக்கிற காரியங்கள் உறுதி, அவைகளை குறித்த ஒரு நிச்சயம். பயம் என்ன தெரியுமா? நாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமே, ஆண்டவரே வேண்டவே வேண்டாம் இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமே, அவைகள் நடக்கும் என்கிற உறுதி அது, பயம் அவ்வளவுதான். விசுவாசம் நாம் விரும்புகிற காரியங்களை குறித்த ஒரு நிச்சயம், அது நமக்கு உண்டா இருக்கும் என்கிற ஒரு நிச்சயம். பயம் என்பது நாம் விரும்பாத காரியங்கள், வெறுக்கிற காரியங்கள், நடந்துடக்கூடாதேன்னு நினைக்கிற காரியங்களை குறித்த உறுதி. அதுதான் நடந்துச்சு யோபுக்கு. என்ன சொல்றான்? The thing that I greatly feared has come upon me. ரொம்ப பயந்து பயந்து இப்படி நடந்துடக்கூடாதே 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 பிசாசு என்னமோ பண்ணிட்டான் பாருங்க. அவன்கிட்ட வந்து பிசாசு சொல்லிட்டான், போச்சு போ, பிள்ளைகள்லாம் அவ்வளவு சரி கிடையாது, அவன் பாரு எப்படி இருக்கிறான். ஆகவே கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பிச்சு அவனை பட்சித்து போட போகிறாராக்கும்,
அவன் அழித்து விட போறான், குடும்பமே அழிய போதாக்கும், உனக்கு இல்ல இருக்கிற சொத்துக்கிட்டெல்லாம் அழிய போதாக்கும், அக்கிரமம் பண்றீங்களா, இப்படி எல்லாம் நடக்க போகுது பாரு, கத்தர் இப்படி பண்ண போறார் அப்படின்னு பிசாசு சில வார்த்தைகளை அவனுக்குள்ள போட்டு விட்டான். பிசாசு இவன் நம்ப ஆரம்பித்து விட்டான், பிசாசுடைய வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்ததுனால பயம் அவனுக்குள்ள உண்டாகினது. பயத்தை அந்த எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை குறித்த உறுதி உள்ள உண்டாயிடுச்சு. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசம் என்னது, எது நடக்கணும்னு விரும்புறோமோ அதை குறித்த உறுதி. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குதுங்க, என்னெல்லாம் நடக்கணும்னு உங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறீர்களோ, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல நல்ல விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையணும், வெற்றிகரமா நீங்க வாழணும், சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் உங்களுடைய விருப்பம், நல்ல விருப்பங்கள், அதெல்லாம் விசுவாசத்தோடு அவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள், படிப்படியாக அவைகளை நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் விரும்பி நாடி வாஞ்சிக்கிற காரியங்கள், இவர்களுக்கு குறித்த உறுதி உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நிச்சயமா அது நடக்கும், கத்திரன் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் நன்மை ஆக்கி தருவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிற உறுதி உள்ள இருக்கிறது, அதான் விசுவாசம். பயம் என்ன, ஐயோ அப்படி நடந்துடக்கூடாதே, இப்படி நடந்துடக்கூடாது பயந்துகிட்டே இருக்காங்க பாருங்க, அதை குறித்த உறுதி கண்டிப்பா அது நடந்துடும். பயப்பட 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 பிசாசின் வார்த்தைகளை கேட்க 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 எதை நாம் வெறுக்கிறோமோ, எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்கிறோமோ, அவைகளை குறித்த உறுதி அதிகமாயிடும். ஐயோ அது நிச்சயமா நடந்துடும் போல இருக்கு என்கிற உறுதி இன்னும் அதிகமாகிவிடும். யோபு முதலாம் அதிகாரத்தில் வாசிப்போம், 4-5 வசனத்திலே, அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவன் தங்கள் இருதயத்திலே தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலி செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். ஒவ்வொரு தடவை இவங்க விருந்து வச்சு அந்த விருந்து சீசன் முடிகிறப்ப இவனுக்கு ஒரே பயம், ஏதாவது தப்பு பட்டாங்களோ, இதுல ஏதோ பாவம் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் சுத்திகரிச்சு ஒரு பெரிய ஒரு பலியிட்டு இப்படி எல்லாம் பண்ணி கத்திரத்துல இருந்து எப்படியாவது பாவங்க நடந்துடக்கூடாது, ஏதாவது ஒழுங்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு இது அவனுக்கு. இதுக்காக அவன் அப்பப்ப சர்வாங்க தகன பலியெல்லாம் செலுத்தி இதெல்லாம் கரெக்டா வைத்துக் கொள்ளும் என்று கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். என்னன்னா இவ்வளவு பலிகளை செலுத்துகிறான், இவ்வளவு காரியங்கள்லாம் செய்கிறான், ஆனால் அவனுக்குள்ள அந்த பலிகள்னாலே ஒரு நிவாரணம் உண்டாகிறது என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல, நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல அவனுக்குள்ள. பலிகளை செலுத்தாச்சு, பாவங்கள்லாம் கழுவப்பட்டாச்சு, சுத்திகரிக்கப்பட்டாச்சு, போச்சு, அதெல்லாம் ஒண்ணு இப்ப கிடையாது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் தான் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. பலியை செலுத்துறான், வீட்டுக்கு வர்றான், திருப்பி அவனுக்கு பயம், திருப்பி அடுத்த நாள் காலையில் போய் திருப்பியும் பலியை செலுத்திட்டு இருக்கிறான், ஐயோ ஏதாவது கேப்ல ஏதாவது நடந்துருச்சாங்க, வீட்டுக்கு வர்றான் திரும்பவும் அவனுக்கு உள்ள சந்தேகம், திரும்பவும் போய் பலி, இப்படியே தினதரம் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாருங்க. பயத்தினால பலியை செலுத்துகிறது நிறைய பேர் இன்னைக்கு, பயத்தினாலே ஒரு ஆவிக்குரிய ஜீவியை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க கூட. பயத்தினால வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஷேக்ஸ்பியர்ல ஒரு கதை வரும் பாருங்க, ஒருத்தன் காட்டுக்குள்ள போனானா, காட்டுக்குள்ள போய் ஒரே இருட்டு கும்மிருட்டா இருக்குது, ஒரே முள்ளும் புதருமா இருக்குது, அவனுக்கு ஒரே பயம், ஓன்னு பாட ஆரம்பிச்சிட்டானா, ஏன் பாடுறானே பெரிய பாடகன் இல்ல, பயத்துல பாடிக்கிட்டு இருக்கிறான், பாடினாவது ஏதாவது ஒண்ணு வந்து தொலையாது அது ஓடிடுன்ற அந்த பயத்துல பாடல், பயத்துல கத்துறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு அப்படி சந்தேகமா இருக்குது, பயத்துல தான் கத்துறாங்களா, விசுவாசத்துல கத்துறாங்களா, பயத்துல கத்துறாங்களான்னு தெரியல, இது பயமா விசுவாசமா? நிறைய பேர் பயத்துல தான் அப்படி இருக்கிறாங்க, பயத்துல தான் உபவாசம். ஏன் உபவாசம் போட்டி பிரதர், தப்பு நடந்துடக்கூடாது பிரதர், எதுக்கு உபவாசம் போட்டு ஒரு 3 போட்டுருவோம், அப்பதான் 3 போட்டோன்னு மறுபடியும் சந்தேகம், திருப்பியும் 3 போடு, இதா நடந்துடக்கூடாது, விசுவாசத்துல போடணும் உபவாசம். இப்படி பயத்தில் அநேகர் வாழுகிறார்கள், பயத்தில் காணிக்கை தாசம் வாங்கி கொடுக்கிறாங்க நிறைய பேர், இதுக்கு பயமுறுத்துறதுக்கு பிரசங்காரங்களும் இருக்கிறாங்க, குடுக்கலன்னா வானத்திலிருந்து பனகள் பலகணியில திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போறார் அப்படின்னு ஒரு போடு போட்டு
கொடுக்கலன்னா உனக்கு என்ன ஆகுது பாரு அப்படின்னு பயம், பயம் உள்ள வேலை செய்யும். கொடுக்கலன்னா ஆண்டவர் நம்ம பண்ணிடுவாரோ? ஏன்னா அந்த காலத்துல அப்படிலாம் சொல்லி வச்சாங்க. ஏதாவது சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா எங்க மோட்டர் சைக்கிள்ல போய் எங்கேயா உளுந்து லேசா ஒரு சிராய்ப்பு எடுத்து பாத்தியா, நீ கோயிலுக்கு வராதனாலதான் அப்படி ஆச்சு, நீ தசவம்பாவம் கொடுக்காதனாலதான் அப்படி ஆச்சு. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு பாக்கி தீர்த்துக்கிட்டு இருக்கிறார் அங்க இருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிறதுனால ஜனங்களுக்குள்ள ஒரு பயம், பயத்தினால சிலர் ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோபு எத்தனை பலியிட்டான், எவ்வளவு பலிகள், எவ்வளவு ஆடு ஆணும், ஆடு மாடுகள் குறைச்சல கிடையாது, ஆயிரக்கணக்கில் இருக்கு. போடு, இன்னைக்கு போடு, நாளைக்கும் போடு, சாயந்தரம் போடு, காலையிலும் போடுன்னு பலியிட்டுட்டே இருக்கிறான் பயத்துல. அவன் பாட்டுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பயம் வந்து அவனுக்குள்ளே, அவனுக்கு எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான், அவன் பயப்படுற காரியங்கள் நிச்சயமா நடக்கும் என்கிற ஒரு உறுதி அவனுக்குள்ள உண்டாக்கி விட்டது. அதான் இயேசு சொன்னார் பாருங்க, மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதான் விசுவாசம், விசுவாச வாழ்க்கை. பயம் எப்படி? விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையில பிழைக்கிறோம். பயம் வந்து எப்படி என்று சொன்னார், பிசாசுடைய வார்த்தை எப்படி சொன்னா அதுல பிழைக்கிறது இல்ல, அதிலே நாம் அழிகிறோம். தேவனுடைய வார்த்தை உள்ள வரும்போது அதனால பிழைக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு நமக்கு உண்டாகிறது. ஜீவனை அது ஊட்டுகிறது, நம்பிக்கை அது ஊட்டுகிறது, முன்னேற செய்கிறது. அதே நேரத்தில் பிசாசுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது, அழிக்கிறது. பயம் உள்ளே வந்து விடுகிறது, அதைரியம் உண்டாகிறது, பல விதமான சந்தேகங்கள் நம்ம வந்து வாட்டுகிறது. மார்க் 11:23 திருப்போம். இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்றால் என்னன்னு யோபுலிருந்து கத்துக்கொள்கிற பெரிய ஒரு காரியம் பாருங்க. இன்னும் போக போக நான் சொல்லுவேன், யோபு எப்படி கத்துக்கொள்றான்னு பார்ப்போம். முதல்ல பாதுன்னு புலம்புறான், பிறகு கரெக்டா பேசுவான். லெசன் புரிஞ்சுக்கிட்ட உடனே சரியா பேசுகிறத பார்ப்போம். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அப்படியே பாருங்க, பயத்தில் நேர்மாறாகவும் நடக்க முடியும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடி ஆகும் சொல்லி இருக்கிறா இல்லையா? ஆனால் எவனாவது இந்த மலையை பார்த்து, மலையே நீ வர வர பெருசாகிட்டே போற, பிரச்சனையே நீ வர வர அதிகரிச்சுட்டே போற, பெருசாகிட்டே போறன்னு சொல்லி இப்படி அவன் சொல்லுவானால் அவனுக்கு முன்ன இருந்தது காட்டிலும் பெரிய மலை உண்டாயிருக்கும். அதான் அர்த்தம். எவனாயிலும் மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னா நிச்சயம் அது ஆகும். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆனா பயம் அப்படி பேச வைக்கிறது, ஆப்போசிட்டா பேச வைக்கிறது. ஐயோ மலையா, பெரிய மலை, முன்ன இருந்த விட பெரியாச்சு, முன்ன சின்னதா இருந்தது இப்ப பெருசாயிருச்சு, மலையே நீ வளர்ந்துகிட்ட போறியே அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தை பேசி பயத்தை பேசும்போது அவனுக்கு முன்பு இருந்ததை விட பெரிய ஒரு மலை அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாக வந்து அவனுக்கு முன்னால வந்து நின்று விடுகிறது. இதுதான் யோபுக்கு நடந்தது பாருங்க. அவன் என்ன பயந்தானோ அது அவனுக்கு வந்து நேர்ந்தது என்று அவனே சொல்லுகிறான். யோபு 3:25 பார்ப்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பிசாசு அப்படியே பயமுறுத்திட்டு சந்தேகத்தை போட்டுக்கிட்டே வந்தான், போட்டுக்கிட்டே வந்து கடைசியில நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அவன் சொல்லுவதை இங்கே பார்க்கிறோம். பிசாசு அவனுக்கு சொல்லி வர்றான், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட போறோம், சொத்தெல்லாம் போயிட போகுது, உனக்கு இருக்கிற எல்லாம் அழிந்து விட போகிறது என்று உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி விட்டான். நிறைய பேர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட திடீர்னு பிசாசானவன் வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுகிறான் உள்ளத்திலே. தனக்கு உள்ளதெல்லாம் அவர்கள் இழந்து விட போறார்கள் என்கிற ஒரு பயம். நிறைய பணக்காரர்கள், நிறைய ஆஸ்தி உள்ளவர்கள் எல்லாம் சில நேரத்தில் இப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு எப்படியாவது அழிக்க வேண்டும் அவர்களை
ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இப்படிப்பட்ட பயத்தை உள்ளத்தை வைத்து உள்ளத்தில் வைத்து அவர்களை வாதிக்கிறான் அந்த பயத்தின் மூலமாக. ஆகவே அவர்கள் அந்த பயத்திலே அப்படியே இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். அந்த பயம் பெருசாகி நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று அவர்கள் சொல்லும்படியாக கடைசியில் அப்படியே ஆகிவிடுகிறது. 1 Kings 21 பார்ப்போம். நிர்வாணியாயின் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அந்த அழிவு நேரிட்ட உடனே, அது முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, அவனுக்கு உரியதெல்லாம் எப்படி அழிந்து போனது என்று வாசிக்கிறோம். அதை வந்து ஒருவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் சொல்றான், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்திற்கு திரும்புகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஃபேமஸ் வசனம். எவ்வளவு வசனம் இருக்குது வேதத்தில், ஆனா இது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. சாவுக்கு போய் பாருங்க, அங்க சாவுல போனீங்கன்னா அது சொல்லாத பாஸ்டரே இருக்க மாட்டாங்க. அங்க நின்ன உடனே, கல்லறையில் நின்ன உடனே யோபு 1:21 அவர்களுக்கு எப்படியோ வந்துருது ஞாபகத்தில். நிர்வாணியாய் வந்தேன் தாயின் கற்பத்திலிருந்து, நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கத்தர் சொன்னாரா இது? நான் கேக்குறேன், கத்தரா சொன்னார் இது? அவன் சொல்றான், அவனுடைய ரியாக்ஷன், தனக்கு நேர்ந்த இந்த அழிவு, தனக்கு நேர்ந்த இந்த துன்பம், தனக்கு நேர்ந்த இந்த காரியங்களை குறித்து அவனுடைய ஒரு எண்ணம், அவனுடைய தத்துவம் பேசுறான். நிர்வாணியா நான் தாயின் கற்பத்திலிருந்து வந்து நிர்வாணியா திரும்புகிறேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். இதை எடுத்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாரியா வேதத்திலேயே இருக்குது, கர்த்தர் கொடுத்தாராம், கர்த்தர் எடுத்தாராம், நிர்வாணியா வந்தோமா, நிர்வாணியா திரும்புறோமா, கர்த்தர் சொல்லவே இல்லைங்க இது. அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் போது யார் சொன்னான்னு பாக்கணும். யார் சொன்னா, எதுக்கு சொன்னா, எப்படி சொன்னாங்க, என்ன நடந்தது, இது சரியா தப்பா என்னன்னு பார்க்க வேண்டும். அதுதான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு ஒரு காரியத்தை விளக்க பார்த்தேன், விளங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை திருப்போம். அதுக்கு 2 Timothy 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்றாங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுவும் தேவனுடைய ஆவியானவள் தான், ஆவியினால் தான் அருளப்பட்டிருக்கிறது. யோபு 1:21 அது தேவனுடைய ஆவி தானே அருள் இருக்கிறார். நிர்வாணியாயின் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியா அவிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்திருக்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. அதுவும் தேவனுடைய தேவ ஆவியினால் அருளப்பட்டதுதான் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, அருளப்பட்டதுதான். ஆனால் அது சொன்னது சத்தியமா? எப்படி தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு சொன்னா, அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, யோபுவுக்கு ஒரு பெரிய அழிவு உண்டாகிறது. அந்த அழிவை பார்த்து விட்டு இவனுடைய அறகுறை அறிவோடு அவன் பேசுகிறான். அவன் பேசும்போது சொல்றான், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். அதே ஆவியானவர் திரளாமல், தவறு இல்லாமல், கரெக்டா அதை அப்படியே இங்க ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஏன் இது நமக்கு தெரியும், அப்படி பேசலாம்னு சொல்லி. இதை பார்த்தோன்னு இங்க நின்ற கூடாது நம்ம. யோபு 1:21 நின்னுட்டு இதான் வசனம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கிடையாது, கிடையாது இன்னும் வாசு, அதுதான் கடைசி வரைக்கும் போனோம். கடைசி வரைக்கும் போகும்போது என்ன விளங்குகிறது, கர்த்தர் கொடுத்தார், ஆனா கர்த்தர் எடுக்கவில்லை என்பது விளங்குகிறது. ஆகியால் தான் சொல்லியிருக்கு, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கிறது. ஆகவேதான் இதை பகுத்தறிய வேண்டும். பகுத்தறியது சொன்னா கரெக்டா இதை டிவைட் பண்ண வேண்டும், ரைட்லி டிவைடிங் தி வேர்ட் ஆஃப் காட். ஏன் இதை ரைட்லி டிவைட் பண்ண வேண்டியது, ஏன் இதை பகுத்து அறிய வேண்டியதா இருக்குது? பகுத்தறியதுன்னு சொன்னா இதுல வாசித்து விட்டு இந்த யோபுவின் சரித்திரத்தை அப்படியே வாசித்து விட்டு இதை பகுத்து அறிய வேண்டும்.
இதுல எது கத்தர் செய்தது, எது பிசாசு செய்தது, எது கத்தருடைய சித்தத்தின்படி நடந்தது, எது கத்தருடைய சித்தத்துக்கு புறமா நடந்தது, எது எதனால நடந்தது, யோபுடைய பயம்னா என்ன, அந்த பயம் எப்படி வழி திறந்து, இதெல்லாம் பகுத்து அறிய வேண்டும். அதுக்குதான் நமக்கு இங்க இத படிச்சு பகுத்து அறிய சொல்லு அறியும்படியா வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாம் கத்தருடைய வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்டது. ஆகியால யோபு 1:28 கத்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் யாருக்கு தேவை? கிடையாது. ஆகவேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன் இல்லையா, சில காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் சொல்லப்பட்டவைகள் சொல்லப்பட்டதை அப்படியே எழுதியிருக்கிறார். ஆவியானவர் அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ண முடியா உதவி பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த யோபுவின் சரித்திரத்தை படிக்கும் போது அவன் எப்படியெல்லாம் நினைச்சான், எப்படியெல்லாம் அவனுடைய மனசால மோதினது, எப்படி இதெல்லாம் அலசினான். இன்றைக்கும் மனிதர்கள் இப்படிதான் எண்ணுகிறார்கள் பல விதமாக. ஆனா கடைசியில எப்படி ஒரு முடிவுக்கு வந்தான், பின்னால நான் காமிக்கிறேன், அவனே சொல்றான் நான் தப்பா பேசினேன். I was wrong. அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த பிரசங்கர்கள் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு வாசிட்டு கடைசியில அவன் தப்புன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவங்க என்ன இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் தப்பா சொன்னதையே பிடிச்சி இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. கத்தர் கொடுத்தா அவன் தான் சொல்லிட்டான் நான் தப்பானா போல நான் அலப்பிட்டேன்றான். வாய வச்சு அலப்பிட்டேன், எனக்கு தெரியாது புரியாதெல்லாம் பேசி இதெல்லாம் நான் ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டேன். என்ன மன்னி ஆண்டவரேன்னு அவன் மன்னிப்பு கேட்டு அவன் சுகமாகி அவன் நல்லாகி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிட்டான். ஆனா இன்றைக்கு பிரசங்க இறங்கி இதை கொண்டு நம்ம தலைமையில வைக்கிறாங்க. அவன் எதுக்காக மன்னிப்பு கேட்டானோ அதையே நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆகவே கத்தர் சொல்லுங்க இது. நான் அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னேன் இன்னைக்கு இல்லையா. நான் சொல்லலாம் இந்தியாவில் இருக்க எல்லா நாய்க்கும் 6 கால் இருக்குது, 2 வால் இருக்குன்னு என்ன வேணா சொல்லலாம் இல்லையா. ஆனா அப்புறம் எனக்கு கூட இருக்கிறவங்க சொல்லிருப்பாங்க, இல்லையா உங்களுக்கு ஒன்னும் விஷயம் தெரியல, 4 கால் தான் இருக்குது, 1 வால் தான் இருக்குது, வேணா பாரு நான் காமிக்கிறேன் சொல்லி கடைசியில் நான் சொல்லிருப்பேன், இல்ல இல்ல கரெக்ட் தான் நீங்க சொன்னதான் கரெக்ட், நான் தப்பா நினைச்சிட்டேன், 6 கால் 2 வால்னு. இது முழுசையும் எழுதுனா அது பாதியா படிச்சுட்டு அவர் சொன்னார் 6 கால் 2 வால் இருக்குன்னு அப்படின்னா கிடையாது. கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க, அப்படி சொல்லல. 4 கால் 1 வால் இருக்குன்னா உண்மை, அதுதான் உண்மை, அது தெளிவுபடுத்துறாங்க பின்னாடி. அதான் பாதியில் நிறுத்திட கூடாது, பாதியோட விட்டுற கூடாது. அருமையானவர்களே, யோபுவுக்கு நடந்தது அதுதான். அவன் மெய்யாகவே அதை நம்ப ஆரம்பிச்சுட்டான், பிசாசுடைய வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு அந்த பொல்லாப்புகள் வந்து நேர்ந்தது. ஏன் என்று சொன்னால், பிசாசுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். பிரசங்கி 10 அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த வேலியே திறந்து விடுகிறது குறித்து அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே இந்த ஞானி பல காரியங்களே அப்படியே யதார்த்தமாக எடுத்து சொல்லுகிறார். பாருங்க, படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே சொல்லியிருக்குது, He that breaketh the hedge, a serpent shall bite him. இந்த வேலியை எடுத்து போடுகிறவன் அல்லது வேலியில வழி உண்டாக்குறவனை பாம்பு கடிக்கும். ரொம்ப ஒரு ஞானமான ஒரு காரியத்தை சொல்றான். பாம்பு வந்து கடிக்காதபடிக்குதான் வேலி போட்டிருக்குது. இந்த வேலியை எடுத்தா பாம்பு வந்து கடிக்குமா? ஒரு சாதாரண ஒரு காரியம். இதுதான் நடந்தது யோபுக்கு. யோபு என்ன பண்ணான், அந்த வேலியை எடுத்து விட்டான். தன்னுடைய பயத்தினாலே அந்த வேலியை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையில் பிசாசு நுழையும்படியாக அவன் இடம் கொடுத்து விட்டான். அந்த வேலி அங்கிருந்து அந்த வேலியின் ஊடாக பிசாசானவன் நுழைந்து அவனுடைய வாழ்க்கையில பல விதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். யோபு 1:13 வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவண்டி அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறது இன்னொருவன் வந்து
கல்தேயர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மீது விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டைய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றான். இங்கேயும் கவனிக்க வேண்டும், யோபு ஒன்றாம் அதிகாரத்திலையும் கவனிக்க வேண்டும். அங்கு என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்றாம் அதிகாரம் 16 16 இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொருவன் வந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களை சுட்டரித்து போட்டது. அக்கினி விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சில நேரத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லியிருக்கிறது Fire from God fell. தேவனிடத்திலிருந்து வந்து அக்கினி விழுந்து அப்படின்னு அவங்க அதை நுழைச்சிட்டாங்க. அதுல தேவனிடத்திலிருந்து வந்து அக்கினி விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கனால நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, தேவனிடத்திலிருந்து அக்கினி விழுந்ததுன்றாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு லைட்னிங் வந்திருக்கலாம், மின்ன இடி மின்னல் இப்படி போட்ட காரியங்கள் ஏதோ உண்டாயிருக்குது. அது உண்டாகி அதன் மூலமாக அங்கு பேரழிவு ஏற்படுகிறது. இத வந்து அவன் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான், அவன் ஒருவேளை தேவனிடத்திலிருந்து அக்கினி வந்தது விழுந்தது என்று சொன்னாலும் கூட இது கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதை ஒரு சத்தியமா எடுத்துக்கொள்ள கூடாது. அவன் சொல்லுகிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். அவன் ஒரு வேலையாள், ஒரு மெசஞ்சர், அவன் ஒருத்தன் தான் தப்புறான். அவன் ஓடி வந்து சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்தது. வேதத்தில் சொல்லிருக்கியா கர்த்தரிடத்திலிருந்து வந்து அக்கினி விழுந்து, யார் சொன்னா பாத்தீங்களா? அவன் அந்த சீன்ல இருக்கிறான், அங்க வந்து விழுது, அந்த இடி மின்னல் வந்து விழுந்து அங்க அழிவு ஏற்படுகிறது. அவன் ஓடோடி வந்து சொல்றான். அன்றைக்கு எல்லாமே கர்த்தர் வானத்திலிருந்து ஏதாவது வந்ததுனாலே கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுதான் நினைப்பான் அவங்களுக்கு எல்லாம். அவனுக்கு தெரிஞ்ச அவனுடைய விதத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்தது. அதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்படி சொல்லிட்டான், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்ததுங்க, கர்த்தர் அக்கினி அனுப்பிச்சாரு, அதுல எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு அவன் வந்து சொல்லுகிறான். கர்த்தர் தான் அக்கினி அனுப்பிச்சவரா, கர்த்தர் தான் அழிவை உண்டாக்குனவரா, கர்த்தர் தான் அவனுடைய ஆடு மாடுகளை கொன்னவரா, கர்த்தர் தான் அவனை அழிச்சவரா, அவனுடைய சொத்துக்களை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குனவரா. அருமையானவர்களே, ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றத எடுத்துக்கொண்டு சத்தியமாக்கிட கூடாது. பரிசுத்தாவியானவர் அதை அப்படியே எழுதும்படியா செய்திருக்கிறார். ஏன் நம்ம முழுசா இதை வாசித்து இதை பகுத்து அறிந்து இது யாரு என்ன சொல்றா எப்படின்னு பார்த்து படிச்சு பின்னால நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது கர்த்தர் செய்தது, எது கர்த்தர் செய்யலன்னு தெரியணும். இதன் மூலமா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில்தான் வேத வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் புயலையும் காத்தையும் வெள்ளத்தையும் அதையும் எதையும் உண்டாக்குகிறவர் இவர் தான் அழிக்கிறார் என்று இங்க சொல்லி இல்லை. இன்னும் கேட்டா புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், சமுத்திரத்தில் பெரிய அங்கே ஸ்டார்ம், ஒரு பெரிய புயல் உண்டாகிறது. இயேசு வந்து அமைதியாயிருக்கிறார், புயல் அடக்குகிறவர் அவர். பிசாசின் கிரியை அழிக்க மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. இயேசு என்ன செய்தார்? புயல் அடக்கினார். புயல் வந்து சீறி கொண்டு வருகிறது, கப்பலை கவிழ்க்க பார்க்கிறது, அதுல உள்ளவர்கள அழிக்க பார்க்கிறது. இயேசு எந்திரிச்சு இது கர்த்தர் புயல் அனுப்பிச்சிருக்கிறார், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லல. ஆண்டவரே நாங்களும் பரலோகத்துக்கு வர்றோம் சொல்லி உம்மண்டை ஆண்டவன் பாட ஆரம்பிச்சிடல. இயேசு என்ன சொல்றார்? காற்றே அமைதியாயிரு, இறையாதே, அமைதி, குயட், பீஸ் பீ ஸ்டில் என்று சொல்லுகிறார். ஏன்னா இது அழிக்க வந்த காற்று, அழிக்க வந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. பிசாசு பலவிதமான இயற்கை விதியை கூட உபயோகப்படுத்தி பிசாசானவன் கிரியை செய்கிறான், இயற்கை அழிவுகளை உண்டு பண்ணுகிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் ஏற்படுத்துகிறான். அழிக்க வந்தது, ஆகவே இயேசு அதை என்ன பண்ணுகிறார்? இறையாது, அமைதியாரு, பீஸ் பீ ஸ்டில் என்று சொல்லுகிறார். பிசாசின் கிரியில் அழிக்க வந்தவர் அவர்,
அப்படின்னு சொன்னா அன்றைக்கு ஏற்பட்ட அந்த காற்று அந்த அழிவின் சக்தி பிசாசனிடத்திலிருந்து உண்டு பண்ணப்பட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே யோபு தன்னுடைய பிலாசபியை பேசுறான், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு சொல்லி, அதை நாம் சத்தியமா எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வேலைக்காரர்கள் வந்து அவருடைய அவர்களுக்கு தெரிஞ்சது சொல்றாங்க, ஒருத்தன் சொல்ல கத்தர் அக்கினி அனுப்பிச்சு எல்லாம் இதாயிடுச்சுன்னு, அதையும் நம்ம கத்தர் செய்ததான் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. கத்தர் என்ன செய்தார் என்பதை பார்க்கிறதுக்கு நாம் இந்த வேத வசனம் முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும். வேத வசனம் முழுவதையும் பார்க்கும்போதுதான் கத்தர் என்ன செய்தார் என்று நமக்கு விளங்குது. அதைத்தான் பகுத்து அறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பங்க ஒன்று தீமத்தை ரெண்டு தீமத்தையும் ரெண்டு தீமத்தையும் வாசிப்போம். ரெண்டு தீமத்தி 3:16 வாசித்தேன். தேவ வேத வசனங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று பார்த்தோம். அருளப்பட்டது என்று சொன்னால் given, அதாவது அங்க என்ன நடந்ததோ அது அப்படியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பகுத்து அறிய வேண்டும், அதை நாம் படிக்க வேண்டும், அதை ஆராய வேண்டும், அதிலிருந்து சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 15 பார்ப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவன் முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், நிதானமாய் பகுதி. ஏன் அப்படி நிதானமா பகுத்து போதிக்கணும்? எல்லாமே தேவாவினால் அருளப்பட்டது என்று சொன்னால், இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாக்கு தத்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னா அப்படி எப்படி எடுத்து போயிட்டு போயிடலாம்? ஒண்ணு பகுத்தெல்லாம் அறிய வேண்டியதில்லை, நிதானமாய் பகுத்து என்ன இது கரெக்டா ரைட்டா தப்பா என்னன்னு பார்த்து அளந்து ஆராய்ஞ்சு போதிக்க சொல்லி இருக்கீங்க. தீமுத்தேயு சொல்றார், வெட்கப்படாத ஊழியக்காரனை சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போய், சும்மா கண்டபடி போதிச்சிடாத, நிதானமா எது கரெக்ட் எது தப்புமா, 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 எது கரெக்ட் எது தப்புமா.